guys, welcome back to my channel Nikaash Explores. मैं हूँ निकाश। So guys, welcome back to my channel. इन्हीं हम एंगे वंदिरुक्कोम पार्त्तींगना और कैनल सेटअप नम्म चेन्नई वंदिरुक्कोम उंगलुक्कु तेरियुम एर्कनवे चेन्नई उल्ल कैनल्स एक्सप्लोर पण्णिट्टु इरुक्कोम सो अंद वगैयिल इन्नैक्कु एंगे वंदिरुक्कोम पार्त्तींगना चेन्नई सूरपेट सो सूरपेट एंगे इरुक्कुम पार्त्तींगना तिरुवल्लूर डिस्ट्रिक्ट इंद कैनल पार्त्तींगना फुल्ला ब्रीडिंग्स स्टार्ट पर्पस एल्लामे पण्णिट्टु इरुक्कांगा सो क्वालिटिया एडुत्तु पण्णिट्टु इरुक्कवरु नम्बी वांगलाम सो इवर किट्ट एन्ना ब्रीड्स इवर एप्पडी मेंटेन पण्றாரு என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க यारा चैनल புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டன் அடிங்க ஏதாவது ப்ரமோஷன்ஸ் வேணும்னா ப்ரமோஷன் பண்ண தோணுச்சுனா கீழ கான்டாக்ட் டீடைல்ஸா கொடுத்துங்க அதுலயும் கான்டாக்ட் பண்ணலாம் சோ வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம் சோ गाइस நாம இப்போ கனல் ஓனர் கிட்ட பேச போறோம் அண்ணா bro உங்க பேரு உங்க கனல் பேர் என்ன bro என் பேர் ஆல்பர்ட் கனல் நேம் வந்து டெய்சி கனல்ஸ்னு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃபியூ பிரீட்ஸ் இங்க பிரீட் பண்றேன் ரிமைனிங் பிரீட்ஸ் வந்து நம்ம வெளியில இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை சூரப்பட்டுனுவாங்க வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடுல வரும் சூரப்பட்டு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜோட பேக் சைடுல இருக்கோம் ஐஎன்டிஸ் நகர் 2nd ஸ்ட்ரீட் நம்ம ஆல் ஓவர் மோஸ்ட்லி இங்க சென்னையில மோஸ்ட் வாண்டட் பிரீட்ஸ் எல்லாமே நாங்க இங்க பிரீட் பண்றோம் ரேர் பிரீட்ஸ் வந்து நாங்க வெளியில இருந்து எடுத்து கொடுக்குறோம் இங்க மோஸ்ட்லி அதிகமா போறது லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட் பீகிள் ஷி ட்சு ஃபியூ பிரீட்ஸ் பாக்ஸர் அந்த மாதிரி ஃபியூ பிரீட்ஸ் இங்க நல்லா ரேரா அதெல்லாம் இங்க ஓன் பிரீடிங்ல இருக்கும் bro நம்ம கெனல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பப்பீஸ்ல என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க பொமேரியன் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும் 4-5 இல்ல 5000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வருது 4-5 ல இருந்து ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து வருது क्वालिटी தான் பெஸ்டா பாப்போம் பப்பியோட பெஸ்ட் அத தான் ஃபர்ஸ்ட் பாப்போம் பிரைஸ் எல்லாம் செகண்டரி திங் எவ்வளவு பெஸ்டா குடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நேம் நல்ல நேமா நிக்கும்ன்றதுக்கு பெஸ்ட் தான் நம்ம டிமாண்ட்ஸ் தான எல்லாமே டிமாண்ட பொறுத்து தான் இப்ப கொரோனா அந்த டைம்ல எல்லாமே எல்லாரும் பீப்பிள்ஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க பையஸ் வந்து அதிகமாயிட்டாங்க பிரீடிங் பண்ணி பப்பீஸ் வெளிய வரத விட பையஸ் வந்து அதிகமாவனாச்சு காம்படிஷன் ஆச்சு யார் அதிகமா பிரைஸ் குடுக்குறாங்க அவங்களுக்கு போலாம் எல்லா பிசினஸ்லயே வரது தான டிமாண்ட் அதிகமாயிச்சனா பிரைஸ் ஆட்டோமேட்டிக் இன்கிரீஸ் ஆகும் சேம் அஸ் தான் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்லங்க பொமேரியனோட எக்ஸ்பென்ஸ் அதோட காஸ்ட் எல்லாமே இருக்குல்லங்க பீடிங் பண்ற காஸ்ட் அதுக்குள்ள பின்னாடி மெடிசன்ஸ் எவ்வளோ இருக்கு விஷயங்கள் ஒரு டாக் நம்ம நியூ பெட் லவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு தெரியாது ஏற்கனவே பெட் வாங்கி வச்சு இருக்காங்களா அவங்களுக்கு தெரியும் என்ன எக்ஸ்பென்ஸ் ஏன் அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க டிமாண்ட் நம்ம ஒரு டாக் வாங்கி பிரீட் பண்ணுவோம் நமக்கு வந்து உள்ளேந்து வரல நம்ம வாங்கும்போது அதே பிரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்போம் நம்ம இருக்குல நல்ல காஸ்ட்லியான பிரீட் அப்படி வாங்கி வச்சு அதுலேருந்து பிரீட் பண்ணி நாங்கள் வாங்குறது இல்லை 50% ப்ரைஸில் தான் நம்ம சேல் பண்ணுறது இப்போ ஒரு ஷெப்பர்ட் நான் ஒரு 40,000 கொடுத்து வாங்கினா அதுலேருந்து வர பப்பீஸ் வந்து நம்ம 20,000 அந்த ரேஞ்சில் கொடுப்போம் உங்களுக்கு பெஸ்ட்டு டாக் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் நல்ல ப்ரீடர்ஸாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெர்சனாக மட்டும் செக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பப்பீஸ் நல்ல இது உங்களுக்கு வந்துடும் என்கிட்ட இல்லாத ப்ரீட்னா கூட நான் வெளியிலேருந்து எடுத்து கொடுப்பேன் பட் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்து கொடுப்பேன் அவசரப்படம் எல்லாமே இருந்தேன்னா பப்பீஸ் நல்லா பப்பீஸ் நான் கொடுக்குறேன் ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்கேன் ஈவன் ஃப்ளைட் ஃப்ளைட்லேயும் அனுப்பிட்டுருக்கேன் பஸ் எல்லா இதுலேயும் அனுப்பிட்டுருக்கேன் சரி ஓகே ப்ரோ நம்ம இப்போ உங்கள் கனலில் இருக்க பிரீட்ஸ்லாம் பார்க்கலாம் என்னென்ன பப்பீஸ் அவைலபிள்னு பார்க்கலாம் சரி ஓகே ப்ரோ ஓகே ஆல்பர்ட் ப்ரோ இது நம்ம என்ன பிரீட் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இது என்ன பிரீட் ப்ரோ இது வந்து ஷி ட்சூனுவாங்க ஓகே ப்ரோ நீங்க நார்மலா எல்லாத்துலயும் பார்க்குறது வந்து ட்ரை கலர் அப்படி பாப்பீங்க ஓகே இது வந்து டிஃபரண்ட் ரேர் கலர் கோல்டன் கலர்ல வரும் ஆக்சுவலா பெங்களூர் சைடுல எல்லாம் இந்த கலர் சம வாண்டட் சென்னை பீப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா இது டிஃபரண்டா பார்ப்பாங்க ஷி ட்சூனாலே பார்க்க மாட்டாங்க இது ஒரு ஷி ட்சூ பிரீட்ஸ் நல்லா பஞ்ச் நல்லா இருக்கும் பாருங்க ஃபோர் கோட் எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஷி ட்சூ வந்து பீக்னீஸ் லசாப்ஷர் ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் ஆகி வந்தது தான் ப்ரீடு அது ரெண்டுலேருந்து ஆரிஜின் ஆகிட்டு வந்தது தான் பீக்னீஸோட கலர் மோஸ்ட்லி இந்த கலர் தான் வரும் பீக்னீஸோட ஜீன் வந்து அதிகமாக டாமினேட் ஆகிருந்ததுன்னா இந்த கலர் வரும் ஆக்சுவலாக அப்ராட்ஸில் நல்லா பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் பார்க்கறதுனால ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் நிறைய பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பப்பியில் அட்ராக்ட் ஆகிற கலர் வந்து அந்த ட்ரை கலர் தான் அதனால் அதை தான் பார்ப்பாங்க ஷி ட்சூன்ட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வளர்ந்ததுன்னா சும்மா கோல்டன் கலரில் இருக்கும் இதோட கோட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் லைட்டாக ஒரு டேரக்டியாக அதாவது அழுக்குப்பட்டாலாம் பளிச்சுன்னு தெரியும் இதில் அப்படிலாம் இருக்காது கோட்டு ரொம்ப சில்கியாக இருக்கும் இதோட இது இந்த கலரில் வருது கோட் மெயின்டெனன்ஸ்னால் க்ரூமிங் வந்து ரெகுலராக பண்ணணும் கொஞ்சம் நம்ம ஹேரி ப்ரீட்னால கொஞ்சம் க்ரூமிங் டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஹேர் இல்லாத ப்ரீடுக்கு வந்து நம்ம க்ரூமிங் வந்து கம்மியாக இருக்கும் இதில் க்ரூமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஃபீடிங் வச்சோடனே இந்த கரெக்டாக நீட்டாக வந்து வாயெல்லாம் கரெக்டாக துடைச்சி விடலாம் நம்ம ஹேர் இல்லாத ப்ரீடுக்கு அப்படி பிரச்சனை இல்லை சாப்பிட்டா அது போய்டும் ரொம்பலாம் ஒட்டாது இது ஹேர் இருக்கனால இங்கே ஃபேஸ்லலாம் ஒட்டிடும் இது பண்ணணும் அது இது பப்பியில் இருக்கிற கலர் வந்து வளரும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது கோல்டன் கலரில் ஆகும் அதுவும் சொன்னால எந்த ப்ரீடுமே வந்து குட்டி பிறக்கும் போது ஒரு கலரில் இருக்கும் ஈவன் ஷெப்பர்ட் எடுத்து பாருங்கள் குட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் குட்டியில் இருக்கிற கலருக்கும் அடல்ட் பாத்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுனா சொன்னானா உங்களுக்கு ஈஸியா புரியும். இருக்குதுல மினிமம் தான் அவன் ஃபீடிங் இவருக்கு கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க. பப்பி ஸ்டேஜ்லமா செர்லாக், ராயல் கேன் மினி ஸ்டார்ட் அந்த மாதிரி மினி ஸ்டார்டர்ஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்கும் ஃபுட். அதை கொடுக்கலாம். ஒரு 3 to 4 months 5 months வரைக்கும் அந்த ஃபீடிங் போய்டுங்க. அதுக்கப்புறமா ஹோம் ஃபுட்டுக்கு மாற்றலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் எங்கே பப்பி வாங்கினாலும் அங்கே என்ன ஃபீட் பண்ணியிருக்கான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தரவாக முதல்ல அதை உட்காந்து கேளுங்க. கேட்டுவிட்டு அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 or 2 weeks ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. உங்கள் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குதோ அந்த பிராண்டோட ஃபுட்டுக்கு மாற்றுங்க. சடனாக மாற்றினீங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க, வயிறு அப்செட் ஆகும். சிட்சூன் மட்டும் கிடையாது, எனி ப்ரீட் செத்தாலும் அதுதான். ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். குவாலிட்டி பேஸஸ் ப்ரைஸ் கொஞ்சம் மாறும். அதோட லைன்ஸு ஷோ குவாலிட்டி ஒர்க்கிங் லைன் பிரிப்பாங்க. ஒர்க்கிங் லைன் வந்து ஒரு 20-23 ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் ப்ரைஸு. அது அவங்க மெயின்டெனன்ஸ் பொறுத்து. அது சில பேர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மெயின்டெனன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பப்பியில் அந்த இது இருக்கும் குவாலிட்டி. அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே ப்ரோ, நம்ம இப்போ அடுத்த ப்ரீட் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது சைபீரியன் ஹஸ்கி. இது பார்த்தோன்னா நல்ல பிளேஃபுல்லான டாக்ஸு. ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ ஐஸு. இல்லை ஐஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஐஸ் வரும். டாக்ஸும் நிறைய கலர் ஷேடில் இருக்கும். கிரே ஷேடு, பிளாக் ஷேடு, ரெட் அண்ட் ஒயிட்டுன்னுவாங்க. இது காப்பர். அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய இருக்குது. இவங்க பார்த்தோன்னா ஒரு உள்ளி கோட்டு, ஸ்மூத் கோட்டுன்னு ரெண்டு டைப் இருக்குது. கோட் கண்டிஷனுக்கு இருக்கிற மாதிரி சைபீரியன் ஹஸ்கினாலே எல்லாருமே ஃபீல் பண்ணுறது வந்து ஏசியில் தான் வளர்க்கணுன்னு அப்படிலாம் கிடையாது. உங்களை நான் நான் ஏசியில் தான் வச்சு வளர்க்குறேன். நீங்கள் ஸ்மூத் கோட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வேணும்னு அவசியமே இல்லை. ஏசி இல்லாமலே சூப்பராக வளர்க்கலாம். நம்ம ப்ரீடிங் பண்ணுறது எல்லாமே நாங்கள் நான் ஏசியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் பெட்ரூமில் விட்டுருப்பாங்க, சில பேர் வெளியே வச்சுருப்பாங்க. பெட்ரூமில் வளர்க்குறோன்னா ஏசியில் இருக்கும். பெட்ரூம் இல்லாமல் வெளியில் வளர்கிற டாக்ஸ் வந்து ஏசி இருக்காது. எந்த இது கிளைமேட்டுக்கு கம்ஃபர்டபுள் ஆகணும், அடாப்ட் ஆகணுன்றதுக்காக நாங்கள் நான் ஏசியிலே வச்சு ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நல்லா சமைக்கிட்டு நல்லா ப்ளூஃபுல்லான டாக்ஸ். இது வந்து பீகிள். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஷிட்சு, சேம் அஸ் தட், அதே மாதிரி தான். இதுவும் டாய் வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வளர்க்குற டாக்ஸ். அதுவும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வளர்க்கலாம். ஸ்பேஸ் மோர் ஸ்பேஸ் தேவையில்லை. இவங்களும் மோர் ஸ்பேஸ் தேவையில்லை. இவங்களுக்கு வந்து க்ரூமிங் கம்மி. அவங்களோட பார்த்தோன்னா க்ரூமிங் கம்மி. மோரல்ல சேம் அவங்கள மாதிரியே தான். நல்ல பிளேஃபுல் டாகு. வேர்ல்டில் அதிகமாக மோப்ப சக்தி உள்ள நாயின்னு சொல்லுவாங்க. ஸ்னஃபிங் பவர் அதிகமாக உள்ள டாக்ஸு இவங்கள தான் சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு வேட்டை நாய் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஹண்டிங்க்கு யூஸ் பண்ண டாக் தான். ஒரு டைமில் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. கார்டிங் பண்ணுறதுக்கு ஏற்றவும் மாற்றிக்கலாம், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து லைக் பண்ணுறவங்க அதிகமாக போயிட்டாங்க. எல்லாமே அவங்களும் ஒரு பெட்டு வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பீகிள் அண்ட் ஷிட்சு தான் இப்போதைக்கு. அதாவது டாய் வெரைட்டிஸ் தான் போவாங்க. அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். அந்த இடத்துல வச்சு நம்ம லேபு ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்க முடியாது. டெய்ல் ஃப்ளோருக்குலாம் வந்து இந்த ஷார்ட் சைஸ் ப்ரீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லெக்கெல்லாம் பெண்ட் ஆகாது. ஹெவி சைஸ் ப்ரீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லெக்கெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து பை கலர், ட்ரை கலரில் ரெண்டு காமிக்கிறேன். இதில் ரெண்டு டைப் வரும். 13 inch வரும், 15 inch ரெண்டு சைஸில் வரும். நம்ம மோஸ்ட்லி 13 inch தான் போகிறோம். ஷார்ட் சைஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க. நானும் அதை தான் லைக் பண்ணுறேன். கஷ்டம் இது நியூ பெட் லவர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற ப்ரீட் தான் வேணும், ஷார்ட்டாக இருக்கிற ப்ரீட் தான் வேணும். ஏன்னா டாய் ப்ரீட்னால ஷார்ட்டாக இருந்தால் தான் ஓவராக க்யூட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாகவே 13 inch சைஸ் தான் ப்ரீடிங் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைஸ் வந்து இது வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 25 ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் மாறிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் இருக்குது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த ப்ரீட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மன் ஷெப்பர்டு. பப்பீஸ் பாருங்கள், கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ரெண்டு வெரைட்டி நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள் கோட் கண்டிஷன் பாருங்கள். இது வந்து நல்லா கோட் ஃபர் அதிகமாக இருக்கிற டாக்ஸு. அது வந்து மீடியம் ஃபர்ரு. இதை விடையும் ஃபர் கம்மியாக இருக்கிற டாக்ஸும் இருக்குது. ஓகே, போலீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரீட்ஸ் பார்த்தோன்னா இந்த ப்ரீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஒர்க்கிங் லைன் டாக்ஸு. ஹேர் கொஞ்சம் மீடியம் ஹேரில் இருக்கும். லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். வளர்ந்ததுன்னா ஷார்ட் கோட் இருக்குது, மீடியம் கோட் இருக்குது, புஷ் கோட் இருக்குது, இல்லை இன்னும் லாங் கோட்டுன்னு இருக்குது. லாங் கோட்னா கொஞ்சம் ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு மாதிரி. புஷ் கோட்டு அவங்க வந்து ரொம்ப வெயிலெலாம் தாங்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம். டிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. டாக் அதெல்லாம் உள்ள ஊண்டு நாங்கள் ஓடி இடி விளையாடும் போது உள்ளே எங்கேயாவது சின்னதாக அடிப்பட்டு ரத்த காயமாக ஏதாவது இருந்ததுன்னா, சின்னதாக ஏதாவது ஊண்டு இருந்தாலும் நம்ம முடி இருக்கிறனால கிளியராக தெரியாது. ஜிஎஸ்டிக்குன்னு ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா சேம் ஆஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஷிட்சுக்கும் பீகிளுக்கும் சொல்கிற மாதிரி தான். பப்பி ஸ்டேஜில் அதான் ஃபுட்டு நம்ம சரலாக்கி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மினி ஸ்டார்டர்னு வரும். ஸ்டார்டரில் சில பிராண்டில் வந்து மினி ஸ்டார்டர், இவங்களுக்கு மேக்ஸி ஸ்டார்டர்னு வரும். இது மீடியம் சைஸ் ப்ரீட்னால ஸ்டார்டரில் அது மாதிரி மேக்ஸிமம் ஸ்டார்டர் வரும். இவங்களும் வந்து ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம் ஃபுட்டுக்கு மாற்றலாம். GST price வந்து ஒரு 15-20 just code condition கேத்த மாதிரி change ஆகும். அதோட price quality அதுக்கு மேல 20-25 மேபி. இது நான் இப்ப பேசுறதெல்லாம் working line, show lineன்றது different. நான் working line ஓட பத்தி பார்த்தா ஜெனரலா தான் price சொல்லிட்டு இருக்கேன். show lineன்றது அது total different. அதோட காஸ்ட் பார்த்தா 60 70 80 1 lakh அப்படி அதோட blood lines பொறுத்து இருக்கு. அதோட show winning இத்தனை என்ன எவ்வளவு participation பண்ணிருக்கு அது winning அது மாதிரி காம்படிஷன் மாதிரி அது அந்த காம்படிஷனுக்கு ஏத்த மாதிரி डिमांड क्रिएट आगो अदुक्केत्तमा प्राइस चेंज आगो मेंटेनेंस इवंगलोड ट्रिपल मडंगु इरुक्कुम avangala train pandradhula irundhu seri ellame irukum seri avangala maintenance different adhu mari look wise la vera mari irukum ipo eppadi or modeling pandravangalaiyum sadhana peoples paakradhu eppadi avanga modeling pandra mari avanga idu vandha american bully nuanga pitbull terrier andha mari pesuvanga adhu ivungalanaala ellarum bayipaduvanga ena ivunga dhaan irukudhila kovakaran naai mari appadi illa romba romba angry ana dogs la solla mudiyadhu idhu ena ungalku biting power jaasti மற்ற ப்ரீட் கடிச்சதுன்னா அதோட பைட்டிங் பவரை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதெல்லாம் இது சும்மா ஏதோ கடிக்கிற நாய் அப்படி சும்மா பயமுறுத்திலாம் வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களும் குழந்த மாதிரி இவங்களையும் குழந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இவங்க வந்து என்ன இதுனா இவங்க எல்லாத்தையும் தாங்குவாங்க. இடியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவங்க கோட்டே வந்து ரஃப்பாக இருக்கும், அப்படியே திக்காக இருக்கும், எல்லாமே தாங்கக்கூடிய ஆளுங்க. bro இதோட பிரைசிங்ஸ்லாம் அமெரிக்கன் புல்லி இந்த 25 ரேஞ்சுக்கு மேல கொடுத்துட்டோம். 25 அந்த ரேஞ்ச். ஓகே bro நம்ம அடுத்து ப்ரீ பாக்கலாம். நம்ம பாக்குறது இப்ப டார்மன். இவர் பப்பீஸ் இப்ப இல்ல, இனி ஒரு இப்பதான் லிட்டர் ஆயிட்டு இருக்காங்க. லிட்டரா இனி ரெண்டு பேர் கன்சீவ் இருக்காங்க. இவர்தான் அப்பா. இனி ஒருத்தர் வந்து குட்டி போட்டு இன்றைக்கி தான் 22 நாள் 23 நாள் ஆகுது. அதனால் டேரெக்டாக அவங்க அப்பாவே கூப்பிட்டு வந்துட்டேன். நல்லா ஹைட்டு லென்த் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம இடுப்பு ஹைட்டுக்கு நிற்பா அவர் சாதாரணமாக நிற்கும். அது மெயின்டெனன்ஸ் எல்லாமே இது ஃபுட்டு வந்து நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி மெயின்டெனன்ஸ் ஈஸி. ஏன்னா ஷார்ட் கோட் கிடையாதனால இவங்கெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹோமில் தான் வளர்க்க முடியும். அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கெல்லாம் வளர்க்க முடியாது. ஓனர் ஸ்கூலில் ரொம்ப இதுங்க ஃப்ரெண்ட்லிங்க, நமக்காக என்ன வேணாலும் செய்வோம். இவன் என்ன 2-3 இடத்துலேருந்து வேணா காப்பாற்றிருக்கான். இவங்களுக்கு ஃபுல்லாக நான் இவருக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். எந்த டாக்ஸும் இல்லை, எந்த டாக் வந்து நான்வெஜ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதிலே தான் இருப்பாங்க. நம்ம எப்படி நம்ம பழக்கப்படுத்துகிறோமோ ஃபுட்டு அதை படுத்து வெஜிடபிள்ஸும் நம்ம கொடுத்து பழகலாம். அப்படியே ஆல்டர்னேட்டாக மாற்றி பண்ணோம். வெறும் நான்வெஜ்ஜே மட்டும் கொடுத்துட்டு இருந்தானா அது மட்டும் இல்லை, எல்லா கண்டென்ட்டும் வேணும். டாக்கு எல்லா கண்டென்ட்டும் வேணும். வெஜிடபிள்ஸும் கொடுத்து பழகுங்க, நான்வெஜ்ஜும் கொடுத்து பழகுங்க. அப்படியே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான். அதுக்குன்னு நான்வெஜ்ஜே கொடுக்காமல் இருந்தாலும் தப்பு, நான்வெஜ்ஜே கொடுத்துட்டு இருந்தாலும் செட் ஆகாது. கோட் கண்டிஷன் எல்லாமே நல்லா வரணும், நம்ம வெஜிடபிள்ஸும் வேணும் கன்ஃபார்மாக. சரி ஓகே ப்ரோ நம்ம அடுத்து எப்படி பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்குறது கோல்டன் ரிட்ரீவர். ஃபர்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்ட்டு முடி பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்களே கொஞ்சம் டார்க் கலர் வருவாங்க, லைட் கலர் கோல்டன் ரிட்ரீவர் வருவாங்க. ஆக்சுவலாக ரிட்ரீவர் லேப்ரடார் ரிட்ரீவர் எப்படி அதே கேரக்டரைஸ் தான், அதே தான் சேமாக சேதான். அவங்களுக்கு முடி இருக்காது, இவங்களுக்கு முடி இருக்கும். இவங்க கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டெல்லாம் கொஞ்சம் ப்ராடாக வரும் லேபுக்கு. இவங்களுக்கு ஹெட் அந்த ப்ராட்னஸ் இருக்காது. பரு வச்சு நல்லா பார்க்க நல்லா சில்கி கோட்டில் சூப்பராக இருப்பாங்க. நல்லா பிளேஃபுல் டாக். அவங்க எப்படி அதே சேமஸ் தான். இதில் ஒரு கலர் கொஞ்சம் இதே சேம் கலர், கொஞ்சம் ஷேட் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். டார்க் ரொம்ப டார்க் கலரில் வரும் கோல்டன் கலரில், இதே இதில் கொஞ்சம் க்ரீம் கலரும் வரும். இதில் ரஷ்யன் டைப்பு அது மாதிரி பிரிப்பாங்க அமெரிக்கன் டைப்புன்னு. அவள் அமெரிக்கன் டைப்பில் வரது கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ரஷ்யன் டைப் வந்து உங்களுக்கு ஒயிட்டிஷாக இருக்கும். ஒரு மாதிரி பால் ஃபேஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் உங்களுக்கு தான். மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னா சேம் அஸ் லேபுக்கு உண்டானது தான். பட் இவங்களுக்கு க்ரூமிங் எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சில்கி கோட்டை நம்ம மெயின்டைன் பண்ணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோட் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மெயின்டெனன்ஸ் மட்டும் நல்லா ஷாம்பு போட்டு நல்லா பாத் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் பாத் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி விட்டேன்னா பார்க்க செம்மையாக இருப்பாங்க. நல்லா கிளாஸாக இருப்பாங்க. கிளாஸான ஒரு வீட்டுக்கு போயிடுச்சுன்னா செம்ம கிளாஸாக இருப்பாங்க. பார்க்க லுக் வைஸில் பயங்கரமாக இருப்பாங்க. நான் பாசம் காட்டுறதுக்கு இவங்களையும் லேபையும் அடிச்சிக்க முடியாது, சும்மா நக்கி தொடச்சி எடுத்துருவாங்க. நம்ம இப்போ பார்க்குறது பீகிள் வெரைட்டி ப்ரீட்ஸு. இப்போ நம்ம மேலே காமிச்சிடலாம் பப்பீஸு. அதுதான் அதிலே இது அடல்ட் ஆகி இவ்வளோ தான் சைஸ் வளருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ட்ரை கலர். எல்லாமே பீகிள்னால எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரை கலர் மட்டும்தான். இந்த ப்ரௌனு ஒயிட்டு பிளாக் இந்த ஷேடில் வர கலர்ஸ் மட்டும் தான் தெரியும். இதை தவிர வேறு எதுவும் வந்து பார்த்துக்க மாட்டான். ஒரு சில பேர் அந்த ஒயிட் அண்ட் எல்லோ பார்த்துருப்பாங்க அந்த கலரு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர், சாக்லேட் கலரு. ரோஸி கம்மியா ரோஸி இவனை பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரு. எல்லோரும் அவங்க ப்ரீடிங் பண்ணும்போது கேஜில் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே இங்கே ஃப்ரீயாக கார்டன்ஸ் இங்கே பின்னாடி போட்டு கார்டனில் தான் எல்லாருமே ஜாலியாக விளையாட விட்டுட்டு ஒன்றை விட்டுட்டு அப்படி தான் பண்ணுறது. பெட்டில் வர்றதான் நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக பண்ணுறது. வெறும் ப்ரீடிங்கு அப்படின்லாம் கிடையாது, அதெல்லாம் செகண்டரி திங் தான். நம்ம ஃபஸ்ட்டு பெட்டில் வர எல்லோரும் கூடயும் ஜாலியாக விளையாடுவோம். ஃபஸ்ட்டு விளையாடிட்டு அப்படி தான் பண்ணுறது. இதெல்லாம் இவர் இப்போ கன்சீவ் ஆகியிருக்கார். இவர் சாக்லேட் கலரு. கலர் டிஃப்ரெண்ட்டாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா எக்ஸ்பெக்ட் இதோட வரும். பார்க்க ஃபேஸ்லேருந்து இவன் கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் லுக்கு. ஏன்னா இவரோட கலர் பயங்கர அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க ஃபுல்லாக இந்த ட்ரை கலர் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. பீகிள்னாலே இதுதான் ஒரிஜினல்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, கலர் வச்சுலாம் ஒரிஜினாலிட்டிலாம் கிடையாது. डिफरेंट डिफरेंट वेराइटीज़ इरुक्कु. सो गाइस व्लॉग ओवर आयिरुchu. आल्बर्ट ब्रो डेजी कैनल्स सूपरा इरुंदु. पप्पीस वेर लेवल पण्णिट्टु इरुक्कांगा. सो उंगलुक्कु पाताले तेरियुम और इप्पोதைக்கு சின்ன செட்டப்ல பண்னிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல அதாவது ஒரு 15 வருஷம் பண்ணிட்டு தென் 3 வருஷம் திருப்பி இன்ஜினியரிங் வேலை போயிட்டு திருப்பி இப்போ கனல்குள்ள டாக் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்குது, அதை நம்மளால காமிக்க முடியல. ஸோ ஃபியூச்சரில் ஒரு 6 மாதம் டைம் கேட்குறாரு, வேறு லெவலில் பார்க்கலான்றாரு. மாஸ்டிஃப் பீச்சில் எடுத்துகிட்டு வரன்றாரு. ஸோ சூரப்பேட்டு சென்னையில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும், பப்பீஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கைஸ் அவ்வளோதான், விளாக் ஓவர் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் யாராவது சேனல் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுங்க, பெல் பட்டன் அடிங்க. யாராவது ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் டீட்டெயில் கீழே இருக்குது. இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் மூலியமாக அனுப்பலாம். ஸோ கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணப்படும். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சேனல் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ பாய் கைஸ், see you in another video.